நண்பர்களே வணக்கம். இப்ப எல்லாருமே ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து இறை வழிபாட்டுல ஈடுபாடோட இருப்பாங்க, இன்னும் சில பேர் தியானத்துல ஈடுபாடு காட்டுவாங்க, சில பேர் கடவுள் மறுப்பு கொள்கையோட கூட இருக்கலாம், சில பேர் பகுத்தறிவு மனோதத்துவ கருத்துல மட்டும் ஈடுபாடு காட்டுவாங்க, மேலும் பல பேர் வந்து எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் தராத ஒரு சராசரி மனுஷனா கூட இருக்காங்க. இப்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்க ஞானம் அடையறத ரொம்ப முக்கியம்னு பாக்குறாங்க. ஆனா சராசரி மனிதனுக்கு இந்த ஞானமெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏதோ கவலை இல்லாம மன நிம்மதியோட இருந்தா போதும்னு நினைக்கிறான். அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னடா இது, தியானத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இப்ப அதுக்குதான் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப வள்ளுவர் சொல்றாரு, இறைவனோட திருவடியை அடைஞ்சவங்களுக்கு மட்டுமே மனக்கவலைகளை மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்களால மனக்கவலைய ஜெயிக்க முடியாதுங்கிறாரு. அதாவது மெய்ஞான அடைஞ்சவங்களால தான் கவலைங்களில இருந்து விடுபட முடியும்னு தெளிவா சொல்றாரு. அது சரி, இது யாருக்குதான் தெரியாது? இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவரோட மனக்கவலைய போக்க தீவிரம் கேட்டு வந்தா, நீங்க அவர்கிட்ட நீ ஞான அடைஞ்ச எல்லாம் தீர்ந்துடும் சொன்னா, சரிதான், அவர் உங்களுக்கு என்னமோ ஆகி போச்சுன்னு திட்டிட்டே போயிடுவாரு. ஏன்னா கோடானு கோடியில ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடைக்கும்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது உண்மை கிடையாது. ஞானம் அடையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானது, அது ரொம்ப சர்வசாதாரணமானது, அது ரொம்ப அரிதாகவும் அடைய சிரமம் உள்ளதாகவும் காட்டப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்மளோட தியான முயற்சி தாங்க. உண்மையில இந்த தியானத்துக்கும் ஞானத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஏன்னா ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிடாத நிலைமையில தான் நாம வந்து இந்த தியானத்தோட ஞானத்தை தொடர்பு பண்ணிக்கிறோம். தியானம் வேற, ஞானம் வேற, ரெண்டுமே எதிரெதிர் துருவத்துல தான் இருக்குது. ஞானத்தை பத்தி முழு பரிமாணத்தோட தெரிஞ்சுக்கணும்னா அத வந்து நம்ம மனக்கவலைகள் மற்றும் துயரத்தோட இணைச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞான அடைஞ்ச நிலையில தான் நம்மளோட மனக்கவலை எல்லாமே தீர்வு பெறுது. அதே மாதிரி இந்த மனக்கவலை எல்லாம் தீர்றப்பதான் ஞான நிலைமையும் அடையாளம் காட்டப்படுது. ஞானம்னா என்னன்னு அறிவதில் வந்து பல குழப்பமும் கருத்து முரண்பாடும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஞானத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம மனக்கவலை அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. நம்ம மனசுல அனுபவமாகிற மனோரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வெளிப்படையா தான் இருக்குது, அது கற்பனை இல்ல. நம்ம துயரத்தோட வழிய வந்து நாம எல்லாருமே அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கோம். அதனால நம்ம ஆய்வை வந்து இந்த வெளிப்படையான அமைப்பு மேல பயன்படுத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதன் மூலமா ஞானத்தை பத்தியும் நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.